ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டர்னிங் டாபிக். சமீன பார்க்க அப்படின்னா சமூக வலைத்தளங்களை வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்டர்ஸ் அதிகமாகிட்டே இருக்காங்க சொல்லலாம். ஸோ முக்கியமான ரீசன் என்னன்னா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சுச்சித்ரா அவர்கள் பேசிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வைரல் ஆச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் ஃபேன்ஸ் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்ட் பண்ணி பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிச்சோம். அது வந்து ஹேட்டர்ஸ் மத்தியில் அதிக வரவேற்பு பெற்று வீடியோ மீம்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஊர்வலம் போயிட்டு இருக்கு. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் சார் பழைய இன்டர்வியூ இருக்குது பார்த்தீங்களா, தனுஷ் கூட ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதய சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூன்னு அனுப்புவாங்க. உதய சார்லாம் கோச்சிப்பார், அதே மாதிரி தனுஷ் அண்ணாவும் கோச்சிப்பார். தனுஷ் அண்ணா நீங்கள் ஹார்ட் அனுப்பலனா வந்து லைக் கோச்சிப்பார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டா லைக் ஒரு டேரக்டரை ஒரு நடிகராக வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுவாங்களே. ஸோ அந்த ஒரு பாண்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா தவறான விதத்தில் போர்ட்ரேட் பண்ணி அப்போ புரியல இப்போ புரியுது அப்படின்ற மாதிரி வீடியோ மீம்ஸ்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முக்கியமான காரணமே சுச்சித்ரா அவர்கள் தான், தந்தி டிவி ரெண்டு பேர் தான் முக்கியமான காரணம். ஸோ இதுக்கு தனுஷ் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஸோ தனுஷ் ஃபேன்ஸ்க்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து ஃபைல் கேஸ் ஃபைல் பண்ணுங்கள் அஃபிஷியலாக வந்து. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி விஷயம் வந்து பார்த்தா மற்றவங்க பேசுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. ஒரு மனுஷன் அவன் நல்லவனாக வாழ்ந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லவனாக வாழ்ந்துட்டான் உயர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்கிறவங்க வந்து ஏன் உயர்ந்தான் அப்படின்ற மாதிரி எட்டி உதைக்க தான் பார்க்குறாங்க, எட்டி உதச்சி கீழே தள்ள பார்க்குறாங்க. ஸோ வந்து இதெல்லாம் விமர்சனங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பல விமர்சனங்கள் தனுஷ் நான் பார்த்துட்டார், அவர் பார்க்காத விமர்சனங்களே கிடையாது. ஸோ இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஆனாலுமே வந்து சமூக இடத்துல தப்பான விஷயம் வந்து போர்ட்ரேட் ஆகி ஒரு தப்பான விஷயம் வந்து எந்தளவுக்கு கொண்டு போனால் லைக் படம் ரிலீஸ் ஆகி தனுஷன் நாளைக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசினாலும் சரி, அனிருத் சார்கிட்ட பேசினாலும் சரி, வெற்றிமாறன் ட்ரெஸ் பேசினாலும் சரி, இவங்க தப்பான விதத்தில் போர்ட்ரேட் பண்ணி அதை வந்து பேட் இமேஜாக காட்டுவாங்க. ஸோ ஹேட்டர்ஸை வந்து ஸோ இதுக்கு வந்து அஃபிஷியலாக வந்து பண்ணால் தனுஷ் ஃபேன்ஸ்க்கு நடவடிக்கை ரிப்போர்ட் பண்ணும். ஸோ மேலும் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கண்டெக்ட் பண்ணுங்கள் மகிழ்ச்சி.